ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் இருக்காங்க அதில் ஹஸ்பண்ட் வந்து ஒரு பெரிய பிசினஸ் இருக்கான் இருக்கா தன்னோட பிசினஸ் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தட்டி பார்க்கறான் ஒய்ஃப் வந்து கதவை திறக்கல பதிரி போறவங்க கதவை உடைச்சிட்டு உள்ள போய் பாக்குறாங்க யாருமே இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட எல்லாம் போய் கேட்குறான் அவங்க யாருமே தெரியல தெரியலன்னு சொல்லிடுறாங்க இதுக்கு அப்புறம் அவங்க ஒய்ஃபுக்கு என்னாச்சு அவங்க ஒய்ஃபை வந்து கண்டுபிடிச்சானா இல்லையான்றதான் இன்னைக்கு நான் பார்க்க போற படத்தோட கதையை அந்த வகையில் இன்னைக்கு நான் பார்க்கப் போற படம் ரெண்டாயிரத்தி அண்ட் ப்ரூனோவோட இயக்கத்தில் ஒரு ஃப்ரெஞ்சு ஹாரர் தில்லர் படமா வெளியான த ஸ்ட்ரேஞ்ச் கலர் ஆஃப் யுர் பாடி ஸ்டியர்ஸ் படத்தோட கதையை தான் பார்க்க போறோம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இந்த படமே படமே பார்த்தீங்கன்னா மெயினாக ஒரே ஒரு கேரக்டர் தாங்க சுற்றி வரும் அவர் நம்ம படத்தோட கதனா ஏன்னா டேன் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க அவங்க வந்து தன்னோட பிஸ்னஸ் ட்ரிப்பை வந்து ஜெர்மனியில் முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க இவர் வந்து டெலிகம்யூனிகேஷன் லைனில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பாரு அப்படி அவர் வந்து ஏர்போர்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தன்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஃபோன் பண்ணி பார்த்துருந்துருப்பாங்க அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்க மாட்டாங்க அதனால் அவர் வந்து ஒரு வாய்ஸ் மெயில் மட்டும் அனுப்பிச்சிருந்திருப்பாரு இந்த மாதிரி டாலிங் நான் வந்து கிளம்பிட்டேன் நான் ஒரு அரை மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோம் நீ ரெடியாகும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெயில் மட்டும் அனுப்பிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு அது வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டாக இருக்குங்க அந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஏழு எட்டு ஃப்ளோர் இருக்கும் இருக்கும் தான் வந்து இவங்க ஒரு ஃபுளோர்ல வந்து தங்கி இருந்து இருப்பாங்க அங்க போனதுக்கு அப்புறம் வீட்டு கதவை தட்டி பாக்குறாரு அங்க துறக்கிறதுக்கு யாருமே இல்ல சரி என்னடா இது கதவு சாத்தி கிடைக்க ஒருவேளை அவர்கிட்ட வந்து இன்னொரு கீ ஒண்ணு இருக்கும் அவ இது எங்கிட்ட வெளியில போய் இருந்திருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவை வந்து துறக்கிறாரு திறந்தோடனே உள் பக்கம் பாத்தீங்கன்னா அந்த செயின்லாம் போட்டுருக்கு இந்த நிறைய ஹாலிவுட் படங்கள்ல நம்ம பாத்துருப்போம் இல்லையா அந்த கதவை திறக்கறதுக்கு முன்னாடி ஒரு செயின் வந்து லாக்ல இருந்திருக்கும் அந்த செயின் லாக் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து கதவை ஃபுல்லாவே திறக்க முடியும் இல்லையா அந்த மாதிரியான ஒரு லாக் போட்டு போட்டு இருந்திருக்கும் சோ இந்த மாதிரியான ஒரு லாக் போட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா ஒருத்தவங்க உள்ள இருந்தா மட்டும் இந்த மாதிரியான லாக் போட முடியும் அவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு கதை உடைச்சிட்டு உள்ள போறாரு அங்க வந்து அந்த ஒன்றும் இருந்ததுக்கான அடையாளமே இல்லை இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல உடனே என்ன பண்ணுறாருன்னா ஒரு பாட்டில் எடுத்து குடிக்கிறாரு தலையெல்லாம் சுற்றுது அவருக்கு பக்கத்தில் இருக்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் கதவு தட்டி பார்க்குறாரு அவங்க யாருக்குமே அவனோட ஒய்ஃப் வந்து பார்த்தீங்களா கேட்டோடனே தெரியல தெரியலன்றாங்க ஈவன் அவனை கூட வந்து யாருக்குமே தெரியலன்றாங்க ஏன்னா ஒரே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலுமே கூட பக்கத்து வீட்டில் இருக்கவங்க யாரு கூட வந்து இவங்க பெருசாக சகஜமாக பழகினது இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து இவங்கள பற்றி அதிகமாக தெரிஞ்சிருந்திருக்காது ஆனால் இவனை பற்றி வந்து அதிகமாக கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருக்கும் ஏன்னா இவன் கொஞ்சம் அதிகமாகவே குடிப்பான் அதனால் எல்லாத்துக்கும் வந்து இவனுக்கு மட்டும் கொஞ்சம் தெரிஞ்சிருந்திருக்கும் ஸோ அவன் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா அங்கே இருக்க ஒவ்வொரு பட்டனை அழுத்தி எழுத்தி பார்ப்பான் ஒவ்வொரு ஃப்ளோருக்கும் பேசணும்னா அங்கே ஒரு டெலிகாம் வச்சிருந்துருப்பாங்க அதை அழுத்தி அழுத்தி ஒவ்வொருத்தங்கிட்டே வந்து பேசிக்கிட்டே இருப்பான் யாருமே வந்து தெரியல தெரியல டேய் நைட் ஆயிடுச்சுன்னா நீ ஃபோனை விடான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்ச திட்டிகிட்டு தான் இருந்திருப்பாங்க அப்போதைக்கு ஒரே ஒரு வயசான பாட்டி மட்டும் என்ன சொல்லியிருப்பானா இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ வந்து என்னோட ஃப்ளோருக்கு வான் சொல்லி அவனை வந்து கூப்பிட்டு வந்திருப்பாங்க அவனும் வந்து படியேறி ஒரு ஏழாவது ஃப்ளோர் போயிருந்திருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வயசான பாட்டி தான் அவங்களோட முகத்தை வந்து காமிச்சிருந்துருக்க மாட்டாங்க ரொம்ப டார்க்காகவே வந்து காமிச்சிருந்திருப்பாங்க இவன் போனதுக்கப்புறம் சொல்லுவான் என்னோட ஒய்ஃப் எப்படி உங்களுக்கு தெரியும் கேட்டோன்னே உன்னோட ஒய்ஃப் வந்து எனக்கு தெரியாது ஆனால் இந்த ஃபோட்டோவை பாருன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு நெக்லஸ் மாதிரி இருக்கும் அதை வந்து காமிப்பாங்க அதை வந்து திறந்து பார்த்தோன்னா ரெண்டு பேர் ஃபோட்டோ இருக்கும் இந்த பாட்டியோடு தான் அவங்களோட ஹஸ்பண்டோட ஃபோட்டோ இருக்கும் அப்போ அவங்க சொல்லுவாங்க ஒன்றா மாதிரி தான் என்னோட ஹஸ்பண்ட் வந்து இது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து காணாமல் போயிட்டார் எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சுன்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து சொல்லி ஆரம்பிப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் இவங்களும் அவங்க ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்து வந்திருப்பாங்க அப்போதைக்கு வந்து ஒரு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அது வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட காதுக்கு மட்டும் தான் கேட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அதை வந்து இவங்க கிட்ட சொன்னோன்னே அந்த லேடி வந்து நம்பி இருந்திருக்க மாட்டாங்க யோ நீ வந்து உளறையான்னு சொன்னோன்னே அவருக்கு வந்து கோவம் வந்துடும் அன்னைக்கு ஒரு நாள் அந்த பாட்டியை வந்து கட்டி போட்டுட்டு ஒரு மயக்க ஊசி போட்டுட்டு இவர் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க ஒரு திருப்பி மாதிரி எடுத்துக்கிட்டு அது மேலே இருந்து தானே அந்த சவுண்டு வருது அதனால அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த திருப்பி வச்சு கொடைஞ்சு குடஞ்சு ஒரு ஹோல் மாதிரி போட்டுருந்துருப்பாரு அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டிக்கு வந்து என்னென்ன மேலேருந்து ஏதோ ஒன்று கொட்டுதையும் சொல்லிட்டு கண்ணை திறந்து பார்ப்பாங்க அவன் ஏதோ பண்ணிட்டு இருந்திருப்பான் இவன் வந்து உள்ள வந்து விரலை விட்டு பார்ப்பான் உள்ள வந்து ரத்தமா இருந்திருக்கும் மறுபடியும் வந்து அதை குடஞ்சிக்கிட்டே இருந்திருப்பான் அந்த பாட்டி வந்து மயக்கத்துலேயும் வந்து தூங்கி இருந்திருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து அவங்க கண்ணை முழிச்சு பார்ப்பாங்க மயக்கம் தெளிஞ்சு உள்ள இருந்து ஒரு சவுண்டு கேட்கும் ஹனி ஹனி இங்கே வா என்ன பாரு அப்படின்னு சொல்லி சவுண்டு கேட்கும் இவங்க எங்கன்னா சவுண்ட் வருதுன்னு பார்த்தோன்னே அந்த மேல இருக்க அந்த ஹோல் வழியா வந்து அவங்க ஹஸ்பண்ட் பேசுறது மட்டும்தான் தான் உங்களை வந்து கேட்கும் உள்ள வந்து ஒரே இருட்டா இருக்கு நீ என்ன பண்ற அந்த தீக்குச்சி எல்லாம் எடுத்து கொடு அப்படின்னு சொன்னே ஏய் நீ மேலே என்ன பண்ற நிக்கல இறங்கி வயணும் வந்து அவங்க சொல்லுவாங்க ஏ ஒரே இருட்டா இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே இவங்க வந்து அந்த மேட்ச் பாக்ஸை பார்த்த வச்சு அவங்க கிட்ட வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது வந்து இவங்க வந்து பால் பால் கத்துவாங்க இவன் வந்து இரு இருன்னு சொல்லிட்டே இருந்திருப்பாங்க அப்போதைக்கு அவனோட வாய்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கம்மி ஆகிட்டே போயிட்டு இருக்கும் இந்த பாட்டி என்ன பண்ணுவோம்னா கீழே வந்து ஒரு ஸ்டெத்த ஸ்கோப் இருக்கும் அதை வச்சு சின்ன சின்ன சவுண்ட் எல்லாம் வந்து நம்மளால கேட்க முடியலையா ஸோ அதை வச்சு ஃபாலோ பண்ணிட்டே போவாங்க அவனோட வாய்ஸ் வந்து எது வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க வந்து ஒரு சுற்றி வச்சு குத்துற மாதிரி சவுண்டு வரும் பால் தான் வந்து அலுவாரு அலர் இவங்க அந்த பாட்டிக்கு வந்து பயமா வந்துடும் என்னன்னா ஆச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த ஹோல் வழியை வந்து பார்ப்பாங்க அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ரத்தமாக அவங்க முகத்தில் வந்து படும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிருந்துருப்பாங்க அந்த ஹோல் வழியா நான் வந்து ஒரு கண்ணை பார்த்தேன் அந்த கண்ணு வந்து ரொம்ப கொடூரமான கண்ணாகவும் பல பேரை பழிவாங்க துடிக்கிறதாகவும் இந்த பாட்டி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க அதை கேட்டு என்னன்னா அது எப்படி சொல்லிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு வந்து எந்திரிச்சு போவான் அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இன்னொரு லேடி வந்து சந்திப்பான் அவங்கள பேர் தான் வந்து பார்பரா அவங்க வந்து இதே ஃபுளோர்ல கீழே வந்து தங்கி இருந்துருந்துருப்பாங்க அவங்க கிட்ட போய் நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன் கீழே வந்து செத்துற போறாங்க வான்னு சொல்லி அவன் வந்து கூப்பிடுவான் இல்ல நான் வந்து சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் ஆமா நீ எதுக்கு வந்தேன் கேட்டோம் நான் வந்து என்னோட ஒய்ஃப் தான் இங்க வந்தேன் சொன்னேன் அப்ப நீ உன்னோட ஒய்ஃப் மட்டும் தான் தேடி இங்க வந்து என் கேட்டு இருந்திருப்பாங்க அப்படியே ஷார்ட் கட்டாயி அடுத்த நாள் வந்து காலையில விடியற மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க அவன் தூங்கி எந்திரிச்சிருந்திருப்பான் ஒரு இன்டர் காம்ல வந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும் இந்த மாதிரி வந்து வின்சென்ட் ஒருத்தர் வந்திருந்திருப்பாரு அவர் வந்து கேட்டு இருந்திருப்பாங்க நீங்க தானே என்ன வந்து வர சொன்னீங்க அப்படின்னு கேட்டோன்னே இவனுக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் நான் இப்ப சொன்னேன் நேற்று நைட்டு நீங்க வந்து என்னோட ஒய்ஃப் வந்து காணாம போயிட்டான்னு சொல்லியிருந்தீங்க அது சம்பந்தமா நான் தான் வந்து பண்ண வந்திருக்கேன் சொல்லியிருந்திருப்பாங்க அவர் தான் வந்து டிடெக்டிவ் அவரோட பேர் வந்து வின்சென்ட் அப்போ அந்த டிடெக்டிவும் கேப்பார் சரி உங்க ஒய்ஃப் வந்து எப்போ அந்த காணாம போனான் கேட்டோனே எனக்கு வந்து உண்மையிலே தெரியல சார் நான் வந்து செவ்வாய் கிழமைக்கு ஜெர்மனியில இருந்தேன் ஒரு பிசினஸ் விஷயமா அங்கே போயிருந்தேன் ரிட்டன் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் அவங்களை வந்து காணா அப்படின்னு சொன்னோன்னே நீங்க வந்து எதுவும் மெசேஜ் போன் எதுவும் பண்ணலாம் கேட்டோனே இல்லை நான் அதெல்லாம் பண்ணேன் ஆனால் எனக்கு எந்த விதமான ரிப்ளை வரலன்னு சொல்லியிருப்பாங்க சரி உங்களுக்கு வந்து குழந்தைகள் எது இருக்காங்க கேட்டோனே எனக்கு வந்து குழந்தைகளாம் இல்லை அப்போ உங்க ஒய்ஃப் எப்படி ஒரு நாள் முழுக்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி சொல்லுங்கன்னு கேட்டோனே எனக்கு வந்து உண்மையிலே தெரியல சார் நான் வந்து எல்லா பொருள்களும் அவளுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி வச்சிருந்திருக்கேன்

கவலையில இருக்கேன் அப்படின்னு பேசாதீங்க சார் சொல்லி இருந்திருப்பான் அப்பதான் அந்த டிடெக்டிவ் வந்து ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பாரு அதாவது இதுக்கு முன்னாடி வந்து அவர் ஒரு கேஸ் எடுத்து இருந்திருப்பாரு அதை எடுக்க சொன்ன வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பணக்காரனா இருந்திருப்பான் இந்த மாதிரி என்னோட ஒய்ஃப் வந்து என்ன சீட் பண்றான்னு நினைக்கிறேன் அவ வந்து எங்கேயோ காணாம போயிட்டான்னு சொல்லிட்டு தான் அந்த கேஸை வந்து எடுக்க சொல்லி இருந்திருப்பாங்க ஆனா அவ வந்து நிஜமாவே காணாம போயிருந்திருக்க மாட்டான் இவனா வந்து காணாம போயிட்டான் சொல்லி கற்பனை பண்ணி இருந்திருப்பான் அந்த கேஸ் எடுக்கும் போது ஒரு டூ வே மிரர் வச்சிருப்பாங்க இந்த பக்கம் பார்க்கலாம் ஆனா அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது வந்து தெரியாது அந்த மிரர் ரூம்ல வந்து ஒரு செக்யூரிட்டி கேமரா எல்லாம் வச்சு ஒரு டிவில வந்து வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்றத வந்து இவன் வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்திருப்பான் அதை வந்து அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து செய்ய சொல்லியிருந்திருப்பான் நிறைய பணம் வந்து இவனுக்கு கொடுத்துருந்துருப்பான் இவனை வந்து அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்றத வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பான் ஒரு நாள் பார்த்திங்கன்னா அந்த லேடி வந்து வெளியில் போயிருந்திருப்பாங்க இவனை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே போயிருந்திருப்பான் அப்போதைக்கு ஒரு சின்ன பாப்பா மேலே வந்து மோதிடுவான் மோதிரோடனே அந்த பாப்பா வந்து கீழே விழுந்துருவாங்க இவன் வந்து அந்த பாப்பாவை வந்து இருமா சொல்லிட்டு அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த லேடி வந்து ஒரு பெரிய பில்டிங்குள்ளே போயிருந்திருப்பாங்க இவனை ஃபாலோ பண்ணிகிட்டே உள்ளே போயிருந்திருப்பான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சிகப்பு கலரில் கவர் போட்ட முகலாம் கவர் பண்ண ஒரு லேடி வந்து ஒரு பொருளை வந்து இவங்க கிட்ட கொடுத்துருப்பாங்க இந்த லேடி வந்து அவங்களுக்கு கிட்ட வந்து ஒரு பொருளை வந்து கொடுத்துருந்துருப்பாங்க இதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் இருந்திருப்பான் அப்போதைக்கு அந்த குட்டி பாப்பா மேலே மோதலாம் பார்த்தீங்களா அந்த பாப்பா வந்து எனக்கு இந்த சாக்லேட்டை வந்து நீங்கள் வாங்கிக்கங்கன்னு சொல்லி அவங்க கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க இவனும் வந்து அந்த சாக்லேட்டை வாங்குற அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒய்ஃப் வந்து எங்கே போயிருந்திருப்பாங்க அட போச்சுரான்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் பார்த்துட்டே இருந்திருப்பான் அவங்க வந்து காணாமல் போயிருந்திருப்பாங்க இப்போ மறுபடியும் வந்து அதே ரூம்க்கு வந்து போயிருந்திருப்பான் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேடிக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்காது ஸோ இவன் என்ன பண்ணியிருப்பான் அன்றைக்கி வந்து அந்த ரூமுக்கு போயிருந்திருப்பான் அதே மாதிரி வாட்ச் பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்போதைக்கு அவங்க வந்து தூங்கிட்டு இருந்திருப்பாங்க அந்த பாக்ஸில் என்னதான் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பாக்ஸை திறந்து பார்ப்பான் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூணு இயரிங்ஸ் மாதிரி இருந்திருக்கும் அதை பார்த்தோன்னே இவனை வந்து சரி மூடி வச்சுட்டு வந்துருவான் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா அடுத்த நாள் வந்து இவங்களும் இவங்க ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து ஒன்னா இருந்திருந்திருப்பாங்க அதை வந்து இவன் பாத்துட்டு தான் இருந்திருப்பான் இந்த மாதிரி நிறைய போட்டோஸ் வந்து அவன் எடுத்து வச்சிருந்திருப்பான் அப்பதைக்கு பாத்தீங்கன்னா அந்த இயரிங்ஸ் இருந்து பார்த்தா அவனோட மூணு விரலையும் வந்து மாட்டி இருந்திருப்பாங்க அதை வந்து இப்படி மூடுவான் அது வந்து பெரிய கத்தி மாதிரி வந்துருக்கும் அதை வச்சு அவங்க ஹஸ்பண்ட் வந்து கொண்டு வந்திருப்பான் ஆக அந்த ஹஸ்பண்ட் வந்து நிஜமாவே அவ வந்து யாரையும் ஏமாத்தல இவனாவே வந்து கற்பனை பண்ணி இருந்திருப்பான் அதுபடியே தான் அந்த கேஸை வந்து எடுக்க சொல்லி இருந்திருப்பாங்க இப்ப வந்து அவன் வந்து செத்து போயிருந்திருப்பான் இதை வந்து இவன் கிட்ட சொன்னே இதை வச்சு நான் என்ன பண்றது இதுக்கு என்னோட ஒய்ஃபுக்கு வந்து என்ன சம்மந்தம்னு சொல்லி அவன் கேட்டுருப்பான் என்னால வந்து இப்பதைக்கு எதுவும் சொல்ல முடியாது இருக்கிற தடையத்தை தான் என்னால வந்து எதுவும் சொல்ல முடியும் இப்பதைக்கு என்னால ஒண்ணும் பண்ண முடியாது நான் வந்து கிளம்புறேன் நாளைக்கு நான் வருவேன் சொல்லிட்டு அந்த டிடெக்டிவ் வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க கொஞ்ச நேரம் கழிச்சா அவனுக்கு வந்து ஒரு கால வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்க ஆஃபீஸ் வரீங்கன்னா வாங்க சான்னு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருப்பாங்க அவன் வந்து என்னோட அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் வந்து கேன்சல் பண்ணிருங்க என்னோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி வந்து காணாம போயிட்டாங்க நான் கொஞ்ச நாளுக்கு வர மாட்டேன் சொல்லி இருந்திருப்பான் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொரு காலம் வந்து இருக்கும் அந்த கால எடுத்து பேசிட்டு ஹலோ ஹலோம்பா ஆனா ஆப்போசிட்ல இருந்து வந்து யாருமே வந்து பேசி இருந்திருக்க மாட்டாங்க அப்பதைக்கு அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு ஆள் நின்றுட்டு இவன் வந்து கண்டுபிடிச்சிருவான் யாரோ ஒருத்தர் நிக்கிறான்றதை பாத்துருவான் டக்குனு அவனை பிடிக்கிறான்னு பாப்பான் அதுக்குள்ள வந்து அவன் வந்து மறைஞ்சு போயிருவான் இவன் என்ன பண்ணா கதவு தந்துட்டு வெளில போய் பாப்பான் அப்போதைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு செக்ரட்டரி இருப்பார் பாத்தீங்களா அவர் வந்து இருந்திருப்பார் அவர்கிட்ட வந்து சொல்லுவான் இந்த மாதிரி என்னோட ரூம்ல வந்து யாரோ ஒருத்தங்க இருக்காங்க யாரோ ஒருத்தன் தாடி வச்ச ஒருத்தன் இருக்கா வந்து பாருங்க சொல்லி இருந்திருப்பான் அவங்க வந்து பாத்து இருப்பாங்க யாருமே எந்த இருக்க மாட்டேன் யோ என்ன நீ இந்த மாதிரி உலகிட்டு இருக்க ஏற்கனவே உன் மேல வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க நீ வந்து நிறைய சரக்கடிக்கிறியாம அதெல்லாம் பண்ணிட்டு வந்து கத்திட்டு இருக்காத இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் உன்ன வந்து நான் இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து தூக்கிடுவேன் சொல்லிட்டு அவர் வந்து போயிருந்திருப்பாரு இவனுக்கு வந்து ரொம்ப கவனம் இருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம யோசித்துக்கிட்டே இருந்திருப்பான் உடனே இவன் என்ன பண்ணுவனா அந்த ரூம்ல வந்து கலஞ்சு கலஞ்சு கிடந்திருக்கும் அவங்க ஒய்ஃப் போனதுக்கு அப்புறம் அது எதையுமே வந்து சரியா பராமரிச்சிருந்திருக்க மாட்டான் அந்த பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து ஒவ்வொரு இடமா வந்து அடிக்க வச்சுக்கிட்டு இருந்திருப்பான் அப்போதைக்கு அந்த டேபிள் மேல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ் ஒன்று வந்திருக்கும் அந்த பாக்ஸை வந்து திறந்து பார்ப்பா நிறைய பொருட்கள் இருக்கும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு லேடியோட டிராயிங் வந்து வரைஞ்சிருந்திருப்பாங்க அந்த பேப்பரை தூக்கிட்டு பார்ப்பா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கேசட் ஒன்று இருக்கும் அந்த கேசட் எடுத்து பிளே பண்ணி பார்ப்பா எவனோ ஒருத்தையும் இவனை பிடிச்சி திட்ட மாதிரி இருந்திருக்கும் இவனுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காரு யாராவது நம்ம பிடிச்சி திட்டம் சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருந்திருப்பான் அப்போதைக்கு அந்த டிராயிங்க்கு பின்பக்கம் பார்த்தீங்கன்னா ஏழுன்னு ஒரு நம்பர் எழுதிருந்திருக்கும் ஒருவேளை இந்த ஏழாம் நம்பர் கதவை போய் நம்ம தட்டி பார்த்தோம்னா அங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து தன்னோட ஒய்ஃபை பற்றி தெரியும்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணியிருந்திருப்பானா அந்த பொருள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அந்த ஏழாம் நம்பர் ரூம்க்கு வந்து போயிருந்திருப்பான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க அவங்க தான் அந்த பார்பரா இதுக்கு முன்னாடி நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா அவங்க தான் அது அவங்க வந்து இவனை கூட்டிட்டு உள்ள போயிருந்திருப்பாங்க அப்போதைக்கு இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடக்கிற அந்த செக்ஸுவல் ஃபேண்டசிஸை வந்து காமிச்சிருந்திருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா இவன் உடம்பு ஃபுல்லாக வந்து கண்ணாடி தூங்கலாம் கொட்டுற மாதிரி இருக்கும் அதை பிடிச்ச அழுத்தி அவன் வந்து வழியில் கத்துற மாதிரி இருக்கும் டக்குனு வந்து கண்ணை முடிச்சு பார்ப்பான் ஒரு பெட் பெட்டில் வந்து படுத்துருந்துருப்பான் பக்கத்தில் அவங்களோட ஒய்ஃப் இருக்க மாதிரி இருக்கும் அனையும் சொல்லிட்டு வந்து பார்ப்பான் அவங்களோட தலை மட்டும் தான் இருக்கும் என்னென்னா சொல்லிட்டு அவன் கண்ணை தொடர்ந்து பார்ப்பான் மறுபடியும் அவனோட உடம்பு ஃபுல்லாக வந்து ரத்தமாக இருந்துருக்கும் அதெல்லாத்தையும் வந்து சுத்தம் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அவன் ஒரு ட்ரெஸ் போட்டு கிளம்பி உட்காந்துருந்துருப்பான் அப்போதிக்கி அந்த டினெக்டிவ் வின்சென்ட்டு அங்கே வந்துருந்துருப்பாரு அப்போதிக்கி தான் அவங்ககிட்ட வந்து கேட்டுருந்துருப்பாங்க இந்த செயின் எப்படி வந்து சரியாச்சுன்னு கேட்டோன்னு இந்த செயினை வந்து நான் அந்த மறுபடியும் வந்து ஃபிக்ஸ் பண்ணே சொல்லியிருந்திருப்பான் ஏன்னா அவன் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டு கதை வந்து தட்டி இருந்திருப்பான் அவங்க ஒய்ஃப் வந்து தொடர்ந்து இருக்க மாட்டாங்க இவன் வந்து கதை உடச்சிட்டு போயிருந்திருப்பான் பார்த்தீங்கன்னா அப்போதிக்கி அந்த செயின் வந்து அந்து அந்த போயிருந்திருக்கும் அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்திருப்பான் ஆனால் நான் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சொல்லி இருந்திருப்பான் அப்பதைக்கு தான் இவங்களுக்கு வந்து டவுட் ஆரம்பிச்சிடும் அப்ப நீ ஃபர்ஸ்ட் டைம் வந்து வீட்டுக்கு வரும்போது உள்ள வந்து செயின்ட் இருந்திருந்திருக்கு அப்ப உங்களோட ஒய்ஃப் வந்து எவனோ ஒருத்தன் கொலை பண்ணி எப்படி வீட்டுக்குள்ள போட்டு வந்திருக்க முடியும் உள்ள இருந்துகிட்டே வந்து கதவு சாத்திரி கொலை பண்ண முடியுமா அப்ப நீ தான் இது பண்ணியிருந்திருப்பேன்னு சொல்லி ரொம்ப சந்தேகமா வந்து இவனை வந்து கேட்டு இருந்திருப்பாங்க நானும் பண்ண சாணி வந்து பேசிட்டு இருந்திருப்பான் ஆனா எனக்கு வந்து ஒரு ஆள் மேல டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேசட் வந்து எடுத்துட்டு போட்டு காமிப்பான் அந்த கேசட்ல பாத்தீங்கன்னா எவனோ ஒருத்தன் வந்து திட்ட மாதிரி இருந்திருக்கும் அதாவது இவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப பயமுறுத்தி பேசுற மாதிரி இருந்திருக்கும் அப்ப இது வந்து உங்க ஒய்ஃபோட வாய்ஸ் தானே ஆமா அவதான் வந்து பேசி இருந்திருக்கா அப்ப அந்த அந்த ஆள் வந்து அவனும் வந்து கேட்பான் எனக்கு வந்து உண்மையிலே தெரியல ஆனா நேற்று நான் பார்க்கும்போது எனக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இருந்தான் அவனுக்கு வந்து தாடி எல்லாம் வச்சிருந்தான் அப்படின்னு சொன்னோன்னே ஒருவேளை இவங்களுக்கும் அந்த தாடி வச்ச காரணக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டெனன்ட் வீட்டுக்கு வந்து போயிருந்திருப்பாங்க கதவை தொட்டோன்னே அவன் வந்து திறந்து இருந்திருப்பான் உனக்கு தெரியுமா கேட்டோன்னு எனக்கு தெரியலன்னு சொல்லியிருப்பான் சோ இவங்க என்ன பண்ணியிருப்பான் அப்பார்ட்மெண்ட்டோட செக்ரட்டரியா ஒருத்திருப்பா இல்லையா அவர்கிட்ட வந்து போய் கேட்டு இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தாடி வச்சாள்னா கீழே தான் ஒருத்தன் வந்து தங்கியிருந்தான் அதுவும் வந்து அவங்க சிஸ்டர் தங்குற வரைக்கும் தான் இருந்தான் ஆனா அவனுக்கு வந்து தாடி எல்லாம் இருக்கான்னு எனக்கு தெரியலையப்பா போய் சரி நீ ஏன் இதெல்லாம் கேட்டோன்னே இந்த மாதிரி இவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ள தான் இவங்களோட ஒய்ஃப் வந்து இறந்து கடந்து இருந்திருக்காங்க யாரோ தாடி வச்சு ஒருத்தன் தான் வந்து கொண்டு போயிருந்திருக்கானா அதனால தான் வந்து நாங்க வந்து உங்ககிட்ட கேட்குறோம் சொன்னே அவர் வந்து எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லியிருந்திருப்பாங்க ஆனால் அந்த அப்பார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக இருக்கிற பார்த்தீங்களா அவருக்கு வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்திருக்கும் அவர் என்ன பண்ணியிருப்பானா ஒரு புக் ஒன்னு பழைய புக்கு வச்சிருந்திருப்பாரு அந்த புக்கை வந்து எடுத்து தொடர்ந்து பார்த்துருப்பாரு அந்த புக்கை யாரும் எழுதியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா பார்பரான்னு ஒரு பொண்ணு சொன்னேன் பாத்தீங்களா அவங்க தான் வந்து எழுதி எழுதியிருந்திருப்பாங்க அதில் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருந்திருப்பாங்க இந்த மாதிரி எனக்குள்ள வந்து யாரோ ஒருத்தன் பூந்த மாதிரி இருக்கு என்ன வந்து யாரோ கண்ட்ரோல் பண்ண சொன்ன மாதிரி இருக்கு நான் வந்து நானாவே இல்ல ரொம்ப வித்தியாசமா உணர்றேன் என்னால வந்து அவங்க கிட்ட வந்து தப்பிக்க முடியல நான் அவங்க கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்லிட்டு நேரம் விஷுவல்ஸ் வந்து காமிக்க ஆரம்பிப்பாங்க அதுல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து அன்னைக்கு ஒரு நாள் தூங்கிட்டு இருந்துருப்பாங்க அப்பதைக்கு அந்த பொண்ணோட கதவை யாரோ தட்ட மாதிரி இருந்திருக்கும் இவன் போயிட்டு கதவை திறந்துட்டு வெளியில பாப்பா ஒரு பாக்ஸ் ஒண்ணு இருந்திருக்கும் அந்த பாக்ஸ் யார் வச்சிருந்தாலும் சொல்லி திரும்பி பார்த்துட்டு இருப்பான் அங்க யாருமே இருந்து மாட்டாங்க சரி கதவை முடிவிட்டு அந்த பாக்ஸ் வந்து திறந்து பாப்பா அந்த பாக்ஸ் வந்து எதுவுமே இருந்து நல்லா தட்டி பாப்பா அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு ஹேட் ஒண்ணு இருந்து இருக்கும் சரி என்னன்னா சொல்லிட்டு அந்த அப்படியே வச்சுட்டு மறுபடியும் போய் படுத்து இருந்திருப்பான் அவளுக்குள்ள இருக்க அந்த உணர்ச்சி வசப்பட்டு ஒரு மாதிரி பண்ணிட்டு இருந்திருப்பான் அப்பதைக்கு வந்து யார் ஒரு ஒருத்தங்க வந்து அவளோட கழுத்தை பிடிச்சி நெருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ரொம்ப வலிக்கும் சொல்லிட்டு கண்ணை திறந்து பாப்பா அங்க வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்பதைக்கு அந்த பாக்ஸ் பாத்தீங்கன்னா திறந்த மாதிரி இருந்திருக்கும் இதை யார தந்து வந்து இருந்திருப்பா நம்ம யார் கழுத்தை பிடிச்சி நெரிச்சு இருந்திருப்பான்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப குழப்பத்திலேயே வந்து கதவு திறந்துட்டு வெளியில போய் பார்த்து இருந்திருப்பான் யாருமே இருந்திருக்க மாட்டாங்க கதை வந்து லாக் பண்ணிட்டு மறுபடியும் போய் படுத்து இருந்திருப்பான் அப்ப அந்த கதவை திறந்துட்டு உள்ள வர அவன் என்ன பண்ணுவானா அவளை பிடிச்ச ஒரு இடத்துல கட்டி போட்டு இருந்திருப்பான் அவளை வந்து கொலை பண்ணி இருந்திருப்பான் என்னால வந்து இதுக்குள்ள வந்து வெளியில வர முடியும் சொல்லிட்டு அந்த புக் அதோட வந்து முடிஞ்சிருந்திருக்கும் அவருக்கு வந்து ரொம்ப பயமா இருந்திருக்கும் இதை பத்தி வந்து அவங்க கிட்ட சொல்லி சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருப்பாங்க அதே சமயம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டேனுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும் இந்த டெலிவரி சீரிஸ் வந்து சொன்னேன் வந்து வெளியில போய் பார்த்துருப்பா அங்க வந்து யாருமே இருந்திருக்க மாட்டாங்க மறுபடியும் ரூமுக்கு போய் இருந்திருப்பா அப்போதைக்கு அந்த அவரோட ரூமுக்கு அடுத்த பக்க செவருக்கு பாத்தீங்கன்னா அங்க இருந்து ஒருத்த வந்து பேசுவான் அதாவது ஒரு தாடிக்காரன் ஒருத்தன் வந்து தன்னை ஃபாலோ பண்ற மாதிரி சொல்லி இருந்தான் பாத்தீங்கன்னா அவன் தான் வந்து பேசிட்டு இருந்திருப்பான் அவன் என்ன சொல்லுவான் பாத்தீங்கன்னா பில்டிங் ரெண்டு செவரா வந்து பிரிச்சு இருப்பாங்க ஒன்னு வந்து இப்போ இருக்க ஒரு செவரு புது செவரு இதுக்கு முன்னாடி வந்து ஒரு செவரு இருக்கும் அது வந்து பழைய செவரு இந்த செவரு எல்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்னு இன்டர் கனெக்ட் ஆயிருக்கும் சோ இவனால வந்து இந்த ரூம்ல இருந்துகிட்டே இருந்து இன்னொரு ரூம்க்கு வந்து இங்க இருந்தே போக முடியும் அந்த மாதிரி வந்து அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான் இது வந்து இவனுக்கு ரொம்ப வியப்பா இருக்கும் இது எப்படி போக முடியும்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருப்பான் அப்பதான் அவன் சொல்லுவான் இந்த மாதிரி உனோட ஒய்ஃப் வந்து இந்த மாதிரியான ஒரு விஷயத்துல வந்து மாட்டிக்கிட்டான் அவன் வந்து தான் பார்க்குற விஷயத்த விட்டுட்டு தனக்குள்ள என்ன நடக்கிறத வந்து தேட ஆரம்பிச்சான் அப்படிதான் வந்து அவன் லாரான்ற ஒரு பொண்ணு அவக்குள்ள இருக்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டான் அந்த லாரான்ற பொண்ணு வந்து உன்னோட ஒய்ஃப் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சான் அவகிட்ட இருந்து அவளால வந்து வெளியில வரவே முடியல அவன் அதுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டான் அப்படிதான் அவன் செத்துட்டான்னு சொன்னேன் இவனுக்கு வந்து ரொம்ப போய் வியப்பா இருக்கும் அப்படி அவன் பேசிட்டு இருக்கும் போதே யாரோ ஒருத்தவங்க வந்து அந்த தாடிக்காரனை வந்து குத்தி கொள்ற மாதிரி இருந்திருக்கும் அதோட வந்து செத்து போய் இருந்திருப்பான் இவனுக்கு வந்து ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது இதை பத்தி நம்ம வந்து அந்த டிடெக்டிவ் கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு வந்து ஃபோன் பண்ணி பாத்துருப்பாங்க அவன் வந்து எடுத்து மாட்டான் சோ ஒரு மெசேஜ் மட்டும் அமைச்சிருந்திருப்பான் இந்த மாதிரி நான் அந்த தாடிக்காரன் வந்து பார்த்தேன் இந்த சவுத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு ரகசியம் இருக்கு அதை நம்ம தான் வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இருந்திருப்பான் அதனால இவன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஒரு சுத்தியை எடுத்துட்டு அந்த சவுத்தை வந்து தட்டி தட்டி பாத்து இருந்திருப்பான் அப்படியே வந்து உடைக்க ஆரம்பிச்சிருப்பான் உள்ள வந்து வெறும் அட்ட மாதிரி தான் இருந்திருக்கும் பெருசா உடைச்சிட்டு உள்ள போயிருந்திருப்பான் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரு கதவு திறந்துட்டு வெளியில போற மாதிரி இருந்திருக்கும் இவன் போவான் அப்படியே வந்து அந்த செவர் வந்து இன்னொரு ரூம்க்கு வந்து இன்டர் கனெக்ட் ஆன மாதிரி இருந்திருக்கும் அதை தொடர்ந்தே போவோம் அங்க பாத்தீங்கன்னா ஒரு லேடி வந்து காமிச்சுக்கிட்டே இருந்திருப்பாங்க அந்த படம் முழுக்க ஒருத்தங்க வந்து சிகப்பு கலர் ட்ரெஸ் போட்டு இருந்திருப்பாங்க அவங்க வந்து நிறைய பேரை வந்து கொலை பண்ற மாதிரி தான் வந்து இந்த படம் முழுக்க வந்து காமிச்சிருப்பாங்க அந்த பொண்ணை பார்த்தோன்னே வந்து இவனும் அந்த பொண்ணே வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பான் அந்த பொண்ணு வந்து அந்த ஏழாம் நம்பர் கதவை திறந்துட்டு உள்ள போயிருந்திருப்பாங்க ஏன்னா அந்த ஏழாம் நம்பர் கதவுல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு இவனும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பான் அதுக்குள்ள வந்து அவனும் கதவை திறந்துட்டு பார்ப்பான் உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு நல்ல செம்பட்ட முடியா இருந்திருக்கும் ஒரு குட்டி பையன் ஒருத்தர் இருந்திருப்பான் அவங்கள பார்த்தோன்னே இவனுக்கு வந்து ஒன்றுமே புரிஞ்சிருக்காங்க டக்குன்னு வந்து கதவு சாத்திட்டு கீழே பார்ப்பான் ஒரே ரத்தமாக இருந்திருக்கும் அவனோட கை ஃபுல்லாமே வந்து ரத்தமாக இருந்திருக்கும் அப்படியே மயக்க மட்டும் வந்துருப்பான் அதே சமயம் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அந்த செக்ரட்டரியாக ஒருத்தர் இருப்பார் பார்த்தீங்கன்னா அவர் வந்து இவனை பிடிச்சி இழுத்துட்டு கொண்டு போய் தண்ணியில் முக்கிய இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் வந்து மயக்க தெளிஞ்சு பார்த்தோன்னே நான் வந்து லாரான்ற ஒரு பொண்ணை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து பேச ஆரம்பிப்பான் இது லாராவா லாரா வந்து இங்கே இல்லையே ஆனால் வந்து இறந்து போயிட்டாங்களா நான் நினச்சிட்டு இருந்தேன் இருந்தாலும் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா நிறைய பேர் வந்து அவளை பார்த்து தான் சொல்கிறாங்க அப்போ வந்து இங்கே தான் இருப்பா போல நீ வந்து இந்த பில்டிங்கோட பழைய சவுறு வழியெல்லாம் வந்து நீ கண்டுபிடிச்சிட்ட இனிமே நீ வந்து இங்க இருக்காத நீ வந்து கிளம்பி பேரு இது உனக்கு வந்து ஆபத்தா இருக்கும் சொல்லி அவரும் பேசி இருந்திருப்பாரு இவனு வந்து இங்க இருந்து போலாமான்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருப்பான் உடனே இவன் என்ன பண்ணுவானா தன்னோட ரூம்க்கு வந்து போயிருந்திருப்பா அங்க அந்த ஹோலே வந்து முறைச்சு பாத்துக்கிட்டே இருந்திருப்பான் மறுபடியும் அந்த ஹோலுக்குள்ள போயிருந்திருப்பா அப்பதைக்கு இன்னொரு ரூம்குள்ள வந்து இன்டர்ன் கனெக்ட் ஆயிருந்திருப்பா அது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டியோட ரூமா இருக்கும் இன்னொரு ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு வந்து இன்னொருத்தர் கூட வந்து அப்படி இப்படி இருந்துட்டு இருந்திருப்பா அப்படியே வந்து அவனை செடியூஸ் பண்ண வாக்குல ஒரு கத்தி எடுத்து அவன தலையில குத்தி கொள்ளலான்னு பாத்துட்டு இருக்க அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி வந்து துப்பாக்கியில சுட்டு வர அந்த பொண்ணு வந்து அங்கேயே இறந்து போயிருந்துருவாங்க ஏன்னா என்ன லூசா அவர் வந்து கொண்டுட்டி அதுக்குள்ள அப்படின்னு சொன்னோட நான் கொள்ளல அப்படின்னா நேரம் வந்து அந்த பொண்ணு வந்து அவரை கொலை பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரெட் பாடியை தூக்கி போட்டுட்டு இவனை வந்து நீ இங்க இருக்காத நீ போயிருந்து சொன்னோட இவங்க ரெண்டு பேரும் வந்து கிளம்பி இருந்திருப்பாங்க அப்ப இவன் மறுபடியும் தன்னோட ரூம்க்கு வந்து போயிட்டு இருந்திருப்பான் அப்பதைக்கு கீழே ஒரு பொக்கை கடந்திருக்கும் அதை எடுத்து பார்ப்பான் உன்னோட டாக் சைடு தான் வந்து எனக்கு பிடிச்ச பேவரேட் ஆன பிளேஸ் என்னோட ஆழ்ந்த இறங்கங்கள் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் ஒன்று எழுதி இருந்திருக்கும் அதை பார்த்தோன்னே இவனுக்கு ரொம்ப விருப்பா இருக்கும் அதை கொண்டு வந்து டக்குன்னு தன்னோட ரூம்குள்ள போட்டுட்டு மறுபடியும் அந்த ஹோல் வழியா போயிருந்திருப்பான் அங்க பாத்தீங்கன்னா ஒரு வயசான பாட்டி ஒருத்தவங்க வந்து உட்காந்து இருந்திருப்பாங்க டோரா நீயா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டு இந்த டோரா யாருன்னு பாத்தீங்கன்னா இவனோட ஆஃபீஸ்ல வந்து ஒர்க் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா அவங்க தான் அந்த டோரா அவங்க சொல்லுவாங்க இங்க பாரு டார்லிங் சொல்லி இவனை கூப்பிட்டே என்னை வந்து டார்லிங் சொல்லி கூப்பிடாதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு இருபது வருஷம் ஆகி போச்சு இப்ப இப்ப வந்து என்ன டார்லிங் சொல்லிட்டு நீ உடனே இங்க வந்து கிளம்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அப்ப அந்த பாட்டிய அந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருப்பாங்க உடனே இவன் என்ன போனான்னு பாத்தீங்கன்னா அந்த பழைய போட்டோஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா அதெல்லாம் எடுத்து எடுத்துக்கிட்டு இருந்திருப்பான் அப்பதான் ஒரு பாக்ஸுக்குள்ள ஒரு டிராயிங் ஒன்னு பார்த்தா பாத்தீங்களா அந்த டிராயிங் வந்து திருப்பி பார்க்கும்போது ஏழு எழுதிருந்துச்சு அது உண்மையிலே ஏழு கிடையாதுங்க அதை திருப்பி பாப்பா அது வந்து எல்ல ஒரு எழுத்தை தான் குறிக்கும் ஏன்னா அந்த ரூம்ல கூட தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க லாரான்ற ஒரு பொண்ணு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா ஒருவேளை இந்த ஏழுன்றது வந்து எல்லுன்ற அந்த லாராவை தான் குறிக்கும்னு நினைச்சிட்டு அவன் என்ன பண்ணுவோன்னா மறுபடியும் அந்த அந்த ஹோலை வந்து மறைச்சு வச்சிருந்திருப்பான் அந்த துணியை எடுத்துட்டு மறுபடியும் அந்த ஹோலுக்குள்ள வந்து போயிருந்திருப்பான் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஹோல் வந்து இன்டர் கனெக்ட் ஆகி அந்த எல்லுன்ற அந்த ரூமுக்குள்ள போயிருந்திருக்கும் அதை தொடர்ந்து பார்த்துருந்துருப்பா அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த லாரான்ற அந்த பொண்ணு தான் வந்து நின்றுட்டு இருந்திருந்திருப்பாங்க அப்போதைக்கு அவனுக்கு பின்னாடி இருந்து யாரோ ஒரு லேடி ஒருத்தங்க வந்து அவனோட தலையில வந்து குத்திடுவாங்க அதாவது இவனோட ஒய்ஃப் அவங்கள வந்து ஒருத்தவங்க இந்த மாதிரி தான் வந்து தலையில குத்திருந்திருப்பாங்க அந்த தடம் வந்து தெரிஞ்சிருந்திருக்கும் தான் அந்த டிடெக்டிவ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க அவங்களோட ஒய்ஃபோட தலையில வந்து யாரோ ஒருத்தங்க கத்தியில குத்தி இருக்காங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா அதே மாதிரி இவனோட தலையிலே வந்து குத்தி அவனோட உடம்பை வந்து இழுத்துட்டே போயிருந்திருப்பாங்க அதே மாதிரி இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த செக்ரட்டரி இருக்கார் பார்த்தீங்களா அவரும் வந்து அவருக்கு கிடைச்ச அந்த புக் இருக்கு பாத்தீங்களா அந்த புக்கை எடுத்துட்டு அதுக்கு கீழே பாத்தீங்கன்னா இன்னொரு புக் இருந்திருக்கும் அந்த டிராவுக்குல அதுல பாத்தீங்கன்னா லாரான்ரா அந்த பேர் எழுதிருந்திருக்கும் அதே மாதிரி அந்த டிடெக்டிவ் வின்சென்ட் இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை வந்து ஃபாலோ பண்ணிட்டு போயிருந்திருப்பாரு இல்லையா அந்த பொண்ணை போட்டோ எடுத்து வச்சிருப்பாரு அதாவது அந்த பார்பரா அந்த பொண்ணோட போட்டோவும் இவருக்கு கிடைச்ச அந்த ரத்தக்கரை எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை இது பார்ப்ராவா இருக்குன்னு நினச்சிட்டு நேராக அந்த ரூம்க்கு வந்து பயந்துருப்பான் கதவை தட்டி பார்த்துருப்பான் யாரும் இருக்க மாட்டாங்க கதை உடைச்சிட்டு உள்ள பயந்துருப்பாங்க அங்க பாத்தீங்கன்னா நிறைய கவரா போட்டு அந்த சீலிங் ஃபுல்லாமே இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான் அப்படியே லைட் அடிச்சு பார்த்துட்டே இருந்திருப்பான் அந்த மேல தொங்கிருக்க ஒரு டெட் பாடி யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த பார்பரா உட் தான் அந்த டெட் பாடி வந்து கீழே விழுகும் அவன் லைட் அடிச்சு பார்ப்பான் அது வந்து பார்ப் உடனே இவ என்ன பண்ணோன்னா பக்கத்தில் இருக்க அந்த இன்னொரு பிளாஸ்டிக் பேப்பர் வந்து கிழிச்சிட்டு உள்ள போயிருந்துருப்பான் அங்க பாத்தீங்கன்னா ஒரு ரூம் உள்ள போயிருந்து அதுக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய டிராயிங்லாம் இருந்திருக்கும் அதாவது டேன் வந்து ஒரு டிராயிங் பார்த்துட்டு

போனோட போட்டோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு அந்த இதை மூடுவா அதுல வந்து லாரான்னு எழுதி இருந்திருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா அந்த லாரான்ற அந்த பொண்ணு வந்து காட்டுவாங்க அந்த பொண்ணு வந்து முன்னாடி நின்றுட்டு பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த குட்டி பையன் நின்றுட்டு அதோட இந்த படமும் முடிஞ்சிடும் இந்த படமே பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான ஒரு படமாக தான் இருக்கும் இவ்வளவு நேரம் நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டே வந்திருந்தா கூட இந்த படத்தோட விஷுவல்ஸ் எப்படி இருக்குன்றத உங்களால ஜட்ஜ் பண்ணி இருக்க முடியும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானதா இருக்கும் சாதாரணமான ஆடியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்க இத்தாலியன் படங்களான கிரைம் திருநாள் இல்ல ஜியாவல படங்கள்லாம் விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படம் வந்து உங்களை கவர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு மற்றபடி இந்த படம் வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த படத்தோட கதை பத்தி பார்த்தோம்னா சாதாரண ஒரு கதை தான் பெரிய பிசினஸ் இருக்க டேன் வந்து வீட்டுக்கு வர்றான் ஒய்ஃபு காணாம போறாங்க பக்கத்து வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தங்கிட்ட போய் கேட்கிறான் அவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பேக் ஸ்டோரிய வந்து சொல்றாங்க இது எல்லாமே வந்து இவனுக்கோட வந்து இன்டர் கனெக்ட் ஆகுது இதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி தான் அந்த படத்தோட கதை வந்து கொண்டு போயிருந்திருப்பாங்க ஆனா அப்படி மட்டும் நம்ம நினைச்சோம்னா அந்த படத்தோட கதை வந்து நம்மளால முழுசா வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியாது ஏன்னா அந்த படத்துல வந்து நிறைய லேயர்ஸ் இருக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இவனுக்கே வந்து நிறைய நைட் மேட்ஸ் வரும் சர் ரியாலிசம் அப்படின்றது வந்து டேவிட் லிஞ்சோட படங்கள்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதாவது நடக்கவே நடக்காத விஷயங்களை வந்து காமிச்சிருந்திருப்பாங்க அந்த மாதிரின சர் ரியாலிஸ்டிக்கான விஷயங்களை தான் அந்த படம் முழுக்க வந்து காமிச்சிருந்திருப்பாங்க அதனால எது வந்து நிஜமா நடக்குது எது வந்து கற்பனைன்றது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த ஜட்ஜ் பண்றதே அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் வந்து பண்ணி இருந்திருப்பாங்க ஒன்னு அந்த டிடெக்டிவ் அடுத்து அந்த லேண்ட்லான அந்த டேஸ்மண்ட் அதுக்கடுத்து அந்த பார்பான்ற அந்த பொண்ணு இன்னொரு பாட்டி அவங்களோட ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த பெரிய பணக்காரன் இந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சாறு கேரக்டர் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒன்றோடு ஒன்று வந்து இன்டர் கனெக்ட் ஆகியிருப்பாங்க அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் இருக்க அந்த அப்பார்ட்மெண்ட் பில்டிங்குமே பார்த்தீங்கன்னா பழைய செவரு புது செவரு அப்படின்னு ரெண்டாக வந்து பிரிஞ்சுருக்கும் இந்த பழைய செவரு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ரூமோட வந்து இன்டர் கனெக்ட் ஆகிற மாதிரியும் இந்த சவுத்துக்குள்ள வந்து நிறைய சவுண்டு வந்து ஒருத்தர் வந்து படத்தில் ஸ்டார்டிங்லேயே ஒரு பாட்டி சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த சவுத்துக்குள்ள போய் அவங்க ஹஸ்பண்ட் மாட்டிக்கிட்டான் அவனை வந்து யாரும் கொண்டுட்டாங்க அப்படின்னு அதே மாதிரி தான் அந்த படத்தில் வந்து அந்த சவுத்துக்குள்ளே வந்து சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி தான் வந்து காமிச்சிருந்துருப்பாங்க அதுக்கெல்லாம் வந்து சரியான பதில்கள் வந்து இந்த படத்தில் வந்து நமக்கு வந்து சொல்லி மாட்டாங்க ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் கடைசியில காமிச்சிருப்பாங்க இவங்க டேனு அந்த டிடெக்டிவ் அந்த டேஸ்மெட் அந்த லேண்ட்ல இவங்க மூணு பேர் சேர்ந்து ஒரு விஷயத்த மட்டும் கடைசியா வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த புக்கு இவனுக்கு டேனுக்கு கிடைச்ச அந்த டிராயிங் அந்த டிடெக்டிவ் கிடைச்ச அந்த பழைய போட்டோ அதுக்கப்புறம் அவன் வந்து அங்க நிறைய பிளட் எல்லாம் வந்து எடுத்து வச்சிருந்திருப்பான் அந்த பிளட்டும் சரி அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு கேஸை வந்து ஃபாலோ பண்ணும்போது லேடி வந்து அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கொலை பண்ணி இருந்திருப்பாங்க அப்ப அவங்க ரூம்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளட்ல இருக்க ஒரு ஸ்பாஞ்சு மேல நிறைய பிளட் இருந்திருக்கும் அந்த ஸ்பாஞ்சில் இருக்க பிளட்டும் இங்க பார்பரோட ரூம்ல இருக்க அந்த பிளட்டும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருந்திருக்கும் இது எல்லாமே பாத்தீங்கன்னா லாரான்ற ஒருத்தவங்களை தான் குடிச்சு வந்திருக்கும் அந்த லாரான்ற ஒருத்தவங்க வந்து செக்ஸுவல் ஃபேண்டசியா வந்து தான் அந்த படம் முழுக்க வந்து நமக்கு காமிச்சு வந்திருப்பாங்க தட் மீன்ஸ் இந்த படத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்டி எயிட்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா செக்ஸுவல் ஆகவும் அந்த லேடிஸோட அந்த பிரைவேட் பாட்டை தான் வந்து மென்ஷன் பண்ணி அதிக இடத்துல வந்து காமிச்சு வந்திருப்பாங்க இந்த டேனோட அந்த செக்ஷுவல் ஃபேண்டசியும் சரி ஒரு பொண்ணு வந்து தன்னோட செக்ஷுவல் ஃபேண்டசியை வந்து முழுசாக கண்ட்ரோல் கண்ட்ரோல் என்ன ஆகும் அப்படின்றத பத்தி தான் அந்த படம் முழுக்க வந்து காமிச்சிருந்திருப்பாங்க அடுத்து இந்த லாரான்றவங்க வந்து இவனோட சைல்டுட் கர்ஸ் அடுத்து அந்த குட்டி பையன் வந்து இவன் தான் இவனோட சின்ன வயசு தான் இது ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த லாரா வந்து சின்ன வயசு பொண்ணா காமிச்சிருந்திருப்பாங்க டானே வந்து சின்ன வயசுல காமிச்சிருந்திருப்பாங்க அப்பதைக்கு அவன் கையில கூட அந்த போர்னோகிராஃபி புக் வந்து இருந்திருக்கும் அடுத்து இந்த படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த படத்தோட கதையை விட்டுருங்க விஷுவல்ஸ் தாங்க சினிமோகிராஃபி எடிட்டிங் மியூசிக் இது மூணையும் வந்து சொல்லி ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு வந்து தரமா பண்ணியிருப்பாங்க ரொம்ப சூப்பராக வித்தியாசமா இருக்கும் அதுதான் இந்த படத்துல எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக வந்து இந்த படத்தையும் வந்து ரொம்ப பண்ணி இருப்பாங்க இந்த படத்தை எடுத்தவங்க வந்து அண்ட் ப்ரூனோ இவங்க இதுக்கு முன்னாடி வந்து ஆமர்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருப்பாங்க அந்த விட இன்னும் ரொம்ப அந்த படத்தையும் வந்து நான் கூடிய சீக்கிரம் வந்து ரிவ்யூ பண்றேன் ஆக இந்த படம் டெக்னிக்கலா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஆனா கதப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நார்மலாக ஒரு ஸ்டோரி மாதிரி தான் கொண்டு போயிருப்பாங்க அடுத்த அடல் கண்டனை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல வந்து எக்கச்சக்கமான அடல் இருக்குது இந்த படத்தை ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு தனியாக உட்கார்ந்து பாருங்க இந்த படத்தோட விஷுவல்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வேற ஒரு இமேஜினேஷன் வந்து கொடுக்கும் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் மிஸ் பண்ணவே கூடாத படங்களை இந்த படமும் ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துடும் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ் எடுத்துருவீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற உலக படங்களோட விமர்சனங்கள் உங்களுக்கு வேணும்னா மறக்காம நம்ம சேனலில் போகிற நிறைய வீடியோக்களை வந்து தொடர்ந்து பாருங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ